ஹே நாய்க்குட்டி, என் பேர் கண்மணி. உன் பேர் என்ன? பப்பு. எங்க இருந்து வந்த நீ? என் கூடவே இருக்கியா? இன்னில இருந்து நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ். நாய்க்குட்டி நாய்க்குட்டி, என்ன வேணும்? உணவு வேணும், தண்ணி வேணும், எல்லாம் வேணும். நாய்க்குட்டி உண்டு விட்டு என்ன செய்வ நீ? வயிறு நிறைய உண்டு விட்டு காவல் புரிவேன் நான். பப்பு, நீ கடிக்க மாட்டதானே? இல்லப்பா, நான் நல்ல நாய்க்குட்டி. வீட்டுக்குள்ளே திருடன் வந்தா என்ன செய்வ நீ? லொல் லொல் சத்தம் போட்டு துரத்தி விடுவே நான். செல்ல குட்டி, நானும் உனக்கு சோறு தருவேனே. நானும் அதை உண்டு விட்டு காவல் புரிவேனே. நாய்க்குட்டி நாய்க்குட்டி, என்ன வேணும்? உணவு வேணும், குட்டி உண்டு விட்டு என்ன செய்வ நீ? வயிறு நிறைய உண்டு விட்டு காவல் புரிவேன் நான். ஹே பப்பு, நீ கடிக்க மாட்டதானே? இல்லப்பா, நான் நல்ல நாய்க்குட்டி. வீட்டுக்குள்ளே திருடன் வந்தா என்ன செய்வ நீ? லொல் லொல் சத்தம் போட்டு துரத்தி விடுவே நான். செல்ல குட்டி, நான் உனக்கு சோறு தருவேனே. நானும் அதை உண்டு விட்டு காவல் புரிவேனே. ஐயோ குட்டி பாப்பா அழுவது. எந்த பாப்பா? எங்க வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கு. அது எங்க வீட்டில் குட்டி பாப்பா ஒன்று உள்ளது. தூக்கி எடுத்து கொஞ்சல கோபம் வருகுது. கோபம் வந்தா பாப்பா என்ன செய்யும்? கோபம் வந்த உடனே அது உரக்க கத்துது. கத்து கிட்டு உடம்பு முழுதும் கீறி கொள்ளுது. பாப்பா உடம்பை கீறிட்டு அப்புறம் என்ன செய்யும்? உடம்பை கீறி கொண்டதாலே ரொம்ப வலிக்குது. முத்து போல கண்ணீர் வழிந்து ஓடுது. ஐயோ, பாப்பா அழுதுச்சுன்னா அம்மா என்ன செய்வாங்க? பாப்பா பார்த்து அம்மாவுக்கும் கண்ணீர் வருகுது. தூக்கி எடுத்து முத்தம் தந்த பாப்பா சிரிக்குது. இப்போ புரிஞ்சுதா பப்பு, பாப்பா ஏன் அழுதுச்சுன்னு? அம்மாவுக்காக தானே. அழுத மூஞ்சி பாப்பா இப்போ சிரிச்சு மகிழ்து. திட்டம் போட்டு செய்த செயல் வெற்றி பெற்றது. எங்க வீட்டில் குட்டி பாப்பா ஒன்று உள்ளது. தூக்கி எடுத்து கொஞ்சலன கோபம் வருகுது. கோபம் வந்தா பாப்பா என்ன செய்யும்? கோபம் வந்த உடனே அது உரக்க கத்துது. கத்து கிட்டு உடம்பு முழுதும் கீறி கொள்ளுது. பாப்பா உடம்பை கீறிட்டு அப்புறம் என்ன செய்யும்? உடம்பை கீறி கொண்டதாலே ரொம்ப வலிக்குது. முத்து போல கண்ணீர் வழிந்து ஓடுது. ஐயோ, பாப்பா அழுதுச்சுன்னா அம்மா என்ன செய்வாங்க? பாப்பா பார்த்து அம்மாவுக்கும் கண்ணீர் வருகுது. தூக்கி எடுத்து முத்தம் தந்த பாப்பா சிரிக்குது. இப்போ புரிஞ்சுதா பப்பு, பாப்பா ஏன் அழுதுச்சுன்னு? அம்மாவுக்காக தானே. அழுத மூஞ்சி பாப்பா இப்போ சிரிச்சு மகிழுது. திட்டம் போட்டு செய்த செயல் வெற்றி பெற்றது. ஐயோ பப்பு, நீ ஏன் இவ்ளோ சாப்பிடுற? என் அத்தை பொண்ணு பட்டு இருக்கா, அவ கூட இப்படிதான் சாப்பிடுவா. அவளின் பேரோ பட்டு, புத்தி இல்லாம மக்கு. வீட்டுக்கு அவளோ முத்து, தின்னுவதெல்லாம் லட்டு. அம்மா கண்ணில் பட்டா முதுகில் விழுந்திடும் முத்து. அவளின் பேரோ பட்டு, புத்தி இல்லாம மக்கு. வீட்டுக்கு அவளோ முத்து, தின்னுவதெல்லாம் லட்டு. அம்மா கண்ணில் பட்டா முதுகில் விழுந்திடும் முத்து. ஹே பப்பு, காலையில எல்லாருக்கும் முன்னாடி எழுந்துக்கிறது யாருன்னு தெரியுமா? கோழி. சரி,
கொக்கரக்க கோழி விடிஞ்சாச்சு எழுந்தி, அழகு கண்ணு குட்டி அம்மா கிட்ட வாணி, செல்ல போன குட்டி பால் குடித்து போனி. சின்ன எலி குட்டி கீழே இறங்கி வாணி, கா கா காகமே ஆட்டம் ஒன்று போடுனி, பவ் பவ் நாயே போது மூடு வாயே. கொக்கரக்க கோழி விடிஞ்சாச்சு எழுந்தி, அழகு கண்ணு குட்டி அம்மா கிட்ட வாணி, செல்ல போன குட்டி பால் குடித்து போனி. குட்டி கீழே இறங்கி வாணி, கா கா காகமே ஆட்டம் ஒன்று போடுனி, பவ் பவ் நாயே போது மூடு வாயே. ஹே பப்பு, பாரு எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு வேணும். பாட்டிக்கு தாத்தாக்கு என்ன வேணும்? தாத்தாக்கு வேணும் முக்கு பொடி டப்பா, பாட்டிக்கு வேணும் குங்கும டப்பா, அப்பாக்கு அம்மாக்கு அப்பாக்கு வேணும் ஷேவிங் டப்பா, அம்மாக்கு வேணும் பவுடர் டப்பா. ஹே பப்பு, உனக்கு? எனக்கு வேணும் சாக்லேட் டப்பா, எனக்கு வேணும் சாக்லேட் டப்பா. தாத்தாக்கு வேணும் முக்கு பொடி டப்பா, பாட்டிக்கு வேணும் பப்பு, உனக்கு? எனக்கு வேணும் சாக்லேட் டப்பா, எனக்கு வேணும் சாக்லேட் டப்பா. தாத்தாக்கு மூக்கு பொடி டப்பா, பாட்டிக்கு குங்கும டப்பா, அப்பாக்கு ஷேவிங் டப்பா, அம்மாக்கு பவுடர் டப்பா, எனக்கு சாக்லேட் டப்பா. ஹே பப்பு, அங்க பாரு காய்கறி வண்டி. காய்கறி வேணுமா? காய்கறி
வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. என்னது கண்மணி நம்மள போலவே பேசுது? அது கிளி. கிளியே கிளியே வண்ண கிளியே, பழம் ஒன்று தருகிறேன் வா வா வா. பழம் பழம். பச்சை வண்ண கீகி கிளியே, பாட்டொன்று சொல்லித்தர வா வா வா. பாலும் தருவேன் பழமும் தருவேன், நீரும் தருவேன் வா வா வா. நீரு நீரு. கிளியே கிளியே வண்ண கிளியே, பறந்த நீயும் வா வா வா. கிளியே கிளியே வண்ண கிளியே, பழம் ஒன்று தருகிறேன் வா வா வா. பழம் பழம். பச்சை வண்ண கீகி கிளியே, பாட்டொன்று சொல்லித்தர வா வா வா. வா வா வா. சரி, அப்புறம் பார்க்கலாம். பாய். கண்மணியே, மரத்துல வெறும் பறவைங்க தான் இருக்குமா? இல்ல, அணிலும் இருக்கும். எங்க? அதோ அங்க பாரு அணில். அணிலே அணிலே, சின்ன சின்ன அணிலே, கீழே இறங்கி வா வா அருகே. அணிலுக்கு சர்க்கரை வெல்லம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை வெல்லம் வந்தால் தருவேன், இல்லாவிட்டால் நானே தின்பேன். ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு எவ்வளவு வேகமா தாவுது. வாடா வாடா பல்டி அடிடா, வாடா வாடா பல்டி அடிடா. அணிலே அணிலே, சின்ன சின்ன அணிலே, கீழே இறங்கி வா வா அருகே. அணிலுக்கு சர்க்கரை வெல்லம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை வெல்லம் வந்தால் தருவேன், இல்லாவிட்டால் நானே தின்பேன். ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு எவ்வளவு வேகமா தாவுது. வாடா வாடா பல்டி அடிடா, வாடா வாடா பல்டி அடிடா. இது எலி மாதிரியே கத்துது இல்ல? ஆமா. ஹே பப்பு, கடிகாரத்தை பாரு, மணி என்னாச்சு? 4 மணி. ஐயோ, அந்த சுவர்ல இருக்கிற கடிகாரத்தை பார்க்காத, அது எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கும். சுவரில் உள்ள கடிகாரத்துக்கு எதுக்கு இந்த தூக்கம்? டிக் டிக் சத்தம் இல்லாமல் வரும் குரட்டை விடும் சத்தம். கடிகாரத்தில் மாட்டிக்கிச்சு குட்டி பூச்சி ஒன்று.
பாப்பு, நானும் வரேன் உன் கூட. மழை வருது மழை, குடை உடனே நடை, ஈரத்தரையில் விழுக்கி விழுந்து சகதியாச்சு உடை. வெயில் வருது வெயில், கழட்டியாச்சு கோட்டை, கிழட்டு நீரை இறைத்து இறைத்து சோப்பு போட்டு துவை. வருது மழை, குடை உடனே நடை, ஈரத்தரையில் வழுக்கி விழுந்து சகதியாச்சு உடை. வெயில் வருது வெயில், கழட்டியாச்சு கோட்டை, கிழட்டு நீரை இறைத்து இறைத்து சோப்பு போட்டு துவை. பப்பு, மழை நின்னுடுச்சு. மேல பாரு, வானத்துல என்ன தெரியுது? ஹை, வண்ண வண்ணமா பட்டையான கோடுகள் தெரியுது. வானத்தில் இன்று வானவில் ஒன்று வண்ணங்கள் கொண்டு அழகாய் நின்றது. வண்ணங்கள் ஏழு தோரணம் அமைத்து எங்கள் கண்ணுக்கு நிலவாய் நின்னது. பப்பு, வானவில் இல்ல எத்தனை வண்ணங்கள் இருக்கு? ஏழு. பழமும் பூவும் பொன்னும் சேர்ந்த கலவை போல வானத்தில் இன்று வானவில் ஒன்று வண்ணங்கள் கொண்டு அழகாய் நின்றது. வண்ணங்கள் ஏழு தோரணம் அமைத்து எங்கள் கண்ணுக்கு நிலவாய் நின்னது. பப்பு, வானவில் இல்ல எத்தனை வண்ணங்கள் இருக்கு? ஏழு. பழமும் பூவும் பொன்னும் சேர்ந்த கலவை போல கண்மணி, வானவில தொட முடியுமா? இல்ல பப்பு, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. ஐயோ, சமையல் அறைக்குள்ள எலி புகுந்துடுச்சு. வா பாக்கலாம், இனி என்னென்ன செய்ய போகுதோ. துரு துரு துருனு எலிக்குட்டி பாத்திர பண்டத்தில் இருக்குது. குடுகுடு வென்றே ஓடுது, அரிசி மூட்டையை குறிக்கிறது. ஐயோ, அம்மா செஞ்சு வச்சது எல்லாம் தின்னுடுச்சு. இன்னும் எதையெல்லாம் தின்னுமோ? கோதுமை ரொட்டியை திங்குது, கண்டதையும் அது குறிக்கிறது. ஆஹா, பூனை வந்துடுச்சு. பூனை எலிக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கும். பூனையை பார்த்த எலிக்குட்டி நெடுங்கி ஓட்டம் பிடித்தது. துரு துரு துருனு எலிக்குட்டி பாத்திர பண்டத்தில் இருக்குது. குடுகுடு வென்றே ஓடுது, அரிசி மூட்டையை குறிக்கிறது. ஐயோ, அம்மா செஞ்சு வச்சது எல்லாம் தின்னுடுச்சு. இன்னும் எதையெல்லாம் தின்னுமோ? கோதுமை ரொட்டியை திங்குது, கண்டதையும் அது குறிக்கிறது. ஆஹா, பூனை வந்துடுச்சு. பூனை எலிக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கும். பூனையை பார்த்த எலிக்குட்டி நெடுங்கி ஓட்டம் பிடித்தது. அப்பா, எலி போயிடுச்சு. சமையல் அறைய ஒரு வழி பண்ணிடுச்சு. ஹே பப்பு, உன்னது என்னது எவ்வளவு அணா இருக்குன்னு பாக்கலாமா? ஹாய், நிறைய இருக்கு. நட, கடைக்கு போலாம். அணா அணா அணா, பை நிறைய அணா, சுண்டி விட்டு வந்த சத்தம் டண்டனாட்டனா. ஹே பப்பு, அங்க பாரு, கொக்கு ஆடுது. நதியில் ஒரு கொக்கு ஆடுது. நதியில் ஒரு கொக்கு கூர்மையான மூக்கு, காலை
எதுவுமே சாப்பிடல, என்ன செய்யறது? அங்க பாரு, ரொட்டி கடை இருக்கு, வா போலாம். ரொட்டி கடை கிட்டப்பா, எனக்கு ஒரு ரொட்டி தட்டப்பா, பக்குவமாக சுட்டெடுத்து 9 காசுக்கு கட்டப்பா. இந்தப்பா காசு. ரொட்டியை கொடுத்துடு கிட்டப்பா, வயிறு பசிக்குது கிட்டப்பா, ரொட்டியை சரியாய் பாருப்பா, தீந்த ரொட்டி கிட்டப்பா. எனக்கு நல்ல ரொட்டி தான் வேணும். வேறொரு ரொட்டி தட்டப்பா, எனக்கு இது வேண்டாம் கிட்டப்பா. ரொட்டி கடை கிட்டப்பா, வேறொரு ரொட்டியை தட்டப்பா. வேற ரொட்டி கொடு எனக்கு. சுவையா ரொட்டி சுட்டு கொடுத்தா, பழம் விடுவே கிட்டப்பா, தீந்த ரொட்டி கொடுத்தா, காய் விடுவே நானப்பா. ரொட்டி கடை கிட்டப்பா, எனக்கு ஒரு ரொட்டி தட்டப்பா, பக்குவமாக சுட்டெடுத்து 9 காசுக்கு கட்டப்பா. இந்தப்பா காசு. ரொட்டியை கொடுத்துடு கிட்டப்பா, வயிறு பசிக்குது கிட்டப்பா, ரொட்டியை சரியாய் பாருப்பா, தீந்த ரொட்டி கிட்டப்பா. எனக்கு நல்ல ரொட்டி தான் வேணும். வேறொரு ரொட்டி தட்டப்பா, எனக்கு இது வேண்டாம் கிட்டப்பா. ரொட்டி கடை கிட்டப்பா, வேறொரு ரொட்டியை தட்டப்பா. வேற ரொட்டி கொடு எனக்கு. சுவையா ரொட்டி சுட்டு கொடுத்தா, பழம் விடுவே கிட்டப்பா, தீந்த ரொட்டி கொடுத்தா, காய் விடுவே நானப்பா. பப்பு, எலியோட எதிரி யாரு? பூனை. பூனையோடது நான்தா. பென்சிலோடது? பென்சில் அண்ணனின் முதலாம் எதிரி, அழிக்கும் அழிப்பானே, தப்பு வந்தால் ஒப்புவதில்லை, அழித்து விடுவானே. பென்சில் அண்ணனின் இரண்டாம் எதிரி, விரிசல் சீவியே, முன்னே ஊக்கை கண்டு விட்டால் சீவி தள்ளிடுமே. பென்சில் அண்ணனின் முதலாம் எதிரி, அழிக்கும் அழிப்பானே, தப்பு வந்தால் ஒப்புவதில்லை, அழித்து விடுவானே. இரண்டாம் எதிரி, விரிசல் சீவியே, முன்னே ஊக்கை கண்டு விட்டால் சீவி தள்ளிடுமே. குரங்கு எனக்கு இருக்குது வாளு, பல்டி மடிப்பேன் பாரு, நான் ஒரு குரங்கு. வாழை பழத்தை தின்னுவேன், தோலை உரித்து வீசுவேன், ஆட்டம் கூட போடுவேன், இடுப்பை சுழற்றி ஆடுவேன். விந்தி நடை பழகுவேன், 4 கால்களில் ஓடுவேன், குட்டி கரணமும் போடுவேன், நான் ஒரு குரங்கு. நான் ஒரு குரங்கு, எனக்கு இருக்குது வாளு, பல்டி மடிப்பேன் பாரு, நான் ஒரு குரங்கு. வாழை பழத்தை தின்னுவேன், தோலை உரித்து வீசுவேன், ஆட்டம் கூட போடுவேன், இடுப்பை சுழற்றி ஆடுவேன். நடை பழகுவேன், 4 கால்களில் ஓடுவேன், குட்டி கரணமும் போடுவேன், நான் ஒரு குரங்கு. குரங்கு நல்லா ஆடுதுல. இவ்வளோ இனிமையா கூவுதே, இது என்னது? அது குயில். அது நம்ம வீட்டிலேயே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். செல்ல செல்ல குயிலக்கா, உன்னை போல யாரக்கா, தேனை போன்ற குரலக்கா, பாட்டு ஒன்றே பாடக்கா. குயில் காக்கா மாதிரி கருப்பா இருக்குது. காக்கை வந்து விரட்டவே, குயிலும் பயந்து நடுங்குமே, படப்படவென்று துடிக்குமே, இருந்தும் மாட்டம் போடுமே. என்னிடம் வாயின் குயிலக்கா, குக்கு குக்கு குயிலக்கா. Let's go.
அங்க பாரு, அங்க ஒரு குயில் இருக்கு. இல்ல பாப்பு, அது காகம். குயில போலவே இருக்கும். காகம் ஒன்று வந்தது, இரண்டு தானியம் தின்றது, மூன்று முட்டை இட்டது, அப்புறம் என்னாச்சு? நான்கு முறை கரைந்தது, ஐந்து முறை பறந்தது. காகம் ஒன்று வந்தது, இரண்டு தானியம் தின்றது, மூன்று முட்டை இட்டது, அப்புறம் என்னாச்சு? நான்கு முறை கரைந்தது, ஐந்து முறை பறந்தது. குண்டன் யாரு?
ஐயோ தெரியலையே, நம்ம வீட்டு மாரி பூனை குட்டியில் அழகியாரு, நம்ம வீட்டு மின்னி. ஆ சரி, டாமியை தினமும் வைபவர் யாரு? பக்கத்து வீட்டு பாட்டி. ஆ சரி, எல்லாம் தெரியுது உனக்கு. எது உனக்கு வேணுமே வேணும்? சுட சுட பஜ்ஜி. எல்லாரையும் விட பெரியது எது? காட்டு யானை. சரி, எல்லாரையும் விட சிறியது எது? நம் வீட்டு எலி. தப்பு, சின்னஞ்சிறு எறும்பு. தின்ன தின்ன நிறையாத வயறு. உன் அத்தை பொண்ணு பட்டுவோட வயறு. தப்பு, நரியோட வயறு. எதனை கண்டால் கை கால் நடுக்கம்? உறும்பும் புலி. ஹா சரி, காட்டில் வேகமாய் ஓடும் மிருகம்? அணிலே. தப்பு, மாந்தானே. சிற்றுண்டியில் மிகவும் ருசிப்பது? இட்டப்பனின் ரொட்டி. தப்பு, திருநெல்வேலி அல்வா. எல்லோரையும் விட மீதாவி யாரு? நானே. தப்பு, நம்ம நிம்மி டீச்சர். காத்திருந்தாலும் கிடைக்காதது எது? நம்ம ஊரு பஸ். ஹா சரி, எல்லோரையும் விட குண்டன் யாரு? ஐயோ தெரியலையே, நம்ம வீட்டு மாரி. பூனை குட்டியில் அழகி யாரு? நம்ம வீட்டு மின்னி. ஆ சரி, டாமியை தினமும் வைபவர் யாரு? பக்கத்து வீட்டு பாட்டி. ஆ சரி, எல்லாம் தெரியுது உனக்கு. எது உனக்கு வேணுமே வேணும்? சுட சுட பஜ்ஜி. சரி, இது மட்டும் நல்லா தெரியும் உனக்கு. எல்லாம் சேர்ந்து உனக்கு 10 to 5. ஹே பப்பு, இப்போ ராத்திரி ஆயிடுச்சு, தூங்கு. எனக்கு தூக்கமே வரலையே. நான் நிலா பாட்டு பாடுறேன், கேக்குறியா? நிலவே நிலவே ஓடிவா, அழகிய நிலவே ஆடிவா, என்னுடன் சேர்ந்து பாடவா, முன்னே முன்னே ஓடிவா. சக்கரை கட்டி